ரெண்டு சிறுவர்கள் அடித்து செல்லக்கூடிய வெள்ளத்தின் நடுவுல ஆற்றுல சிக்கிக்கிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏணிய பயன்படுத்தி சிறுவர்களை பத்திரமா மீட்பு குழுவினர் மீட்டிருக்காங்க. சிறுவர்களை மீட்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு சித்தூர் நதியினுடைய நடுக்குளத்துல ரெண்டு சிறுவர்கள் சிக்கிக்கிட்டதா தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அதன்படி தீயணைப்புத்துறையினர் குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அங்க போயிருந்திருக்காங்க. மூன்று குழந்தைகள் சித்தூர் நதியில குளிக்கிறதுக்காகவும் மீன் பிடிக்கிறதுக்காகவும் போனதாகவும் அந்த நேரத்துலதான் ரெண்டு சிறுவர்கள் அடிச்சு செல்லப்படக்கூடிய வெள்ளத்து நடுவுல சிக்கினதா கூறப்படுது. உடனடியா மீட்பு குழுவினர் விரைந்து வந்து சிறுவர்களை மீட்கும் முயற்சியில இறங்கியிருந்திருக்காங்க. கயிறு கட்டி பாதி தூரம் வரைக்கும் சிறுவர்களை மீட்கும் முயற்சியில இறங்கின நிலையில சிறுவர்களுக்கு தைரியம் கொடுத்து அதுக்கப்புறமா ஏணி மூலமா சிறுவர்களை கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி அடிச்சு செல்லப்படக்கூடிய வெள்ளத்தின் நடுவுல சிக்கிக்கிட்ட ரெண்டு சிறுவர்களை மீட்பு குழுவினர் பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இது தொடர்பான பதபதை கேட்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கு.